ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரி நீடில் வச்சு நம்ம ஜர்தோஸ் ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்க, ஒரு குட்டி நாக்கு திரும்ப பேக்கில் ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி நாக் போட்டுக்கேன். செயின் போட்டுட்டு இந்த ஜர்தோசி லாக் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே ஒரு குட்டி நாக்கும் லாக் போட்டுக்கேன். இந்த பெண்ணு நம்ம மீடியில் பேக் சைடு கொண்டு போயிட்டு நம்ம எந்த அளவு ஜர்தோஸ் எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவுக்கு பேக்கில் செயின் போட்டு ஒரு குட்டி லாக்கணும். லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜர்தோஸ் லோட் பண்ணி நம்ம எடுத்து கொண்டு வரணும். இப்போ ஜர்தோஸ் லாக் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் கொண்டு போட்டணும். திரும்ப பேக்கில் மீடியில் கொண்டு போயிட்டு செயின் ஒரு குட்டி லாக்கு செயின் போட்டுட்டு ஒரு குட்டி லாக்கு மீடியில் பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செயின் ஒரு குட்டி லாக்கு. செயின் ஒரு குட்டில் கொண்டு போகிறோம். இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து இந்த ஜர்தோசி போடுறோம் இல்லை, இந்த ஜர்தோசிக்கு கீழே அந்த செயினும் லாக்கும் போடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சைடில் போடுறத விட்டுட்டு நம்ம அந்த ஒரு ஜர்தோசி போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே அந்த செயினும் லாக்கும் போடும்போது பெண்ணு மாதிரி இருக்கும். செயினும் லாக் போட்டுட்டு இந்த பேக்கில் செயினும் லாக்கும் போடுறோம் இல்லை, இந்த ஜர்தோசிக்கு கீழே இதை மாதிரி போடும்போது ஸ்டெம் ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக பேக்கில் ஒரு செயினும் ஒரு லாக்கம் போட்டு கொண்டு வந்தோம்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. அப்போ இந்த ஜர்தோசிக்கு கீழே அந்த செயின் ஒரு லாக்கு. ஜர்தோசி எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ செயின் போட்டு லாக் போட்டுட்டு இப்போ நார்மலாக இங்கே பக்கத்தில் அப்படி போட்டோமோ அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. இந்த செயினுக்கு அந்த ஜர்தோசிக்கு கீழே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ செயினும் இங்கே லாக் போட்டுட்டு இதுக்குள்ளே செயினும் லாக் போட்டுட்டு திரும்ப பேக்கில் மீடியில் கொண்டு வந்து மீடியில் கொண்டு வந்து ஒரு லாக். இப்போ இங்கே நாக் போட்டுக்கலாம். ஸ்டெம் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.